வாழறோம் நினைக்கிறீங்களா? இனி ஆண்கள் எங்களுக்கு தேவ இல்ல. நாங்க டெஸ்ட் டியூப் மேல ஊசி மூலமா புள்ள பெத்துக்குறோம். என்னது? ஆமா. என் கருப்பை செத்த கதை யாருகிட்ட போய் சொல்றது? இப்ப தலைவி தான் பெருசுன்னு பேச வர்றாங்க. பாண்டிச்சேரி கௌரவி அவர்கள். நான் இன்னைக்கு தலைவலி இல்ல தலைவின்னு சொல்றமா நிரூபிக்க பாப்போம். உங்களை வர்ணிச்சு அவங்கள திட்டி ஒரே கல்ல ரெண்டு மங்கா அப்படி ஒரு பாட்டு எங்க கிட்ட இருக்குங்க. அப்படி ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? எங்க காசு பண்ணோம் துட்டு மணி மணி காசு பண்ணோம் துட்டு மணி மணி கொட்ட போட்டுச்ச ஹைட்ல பறக்க போற ஹைட்ல தலை காலு புரியல தலைகீழ நடக்கிற குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்ட சந்தன மாலை காசு பண்ணோம் துட்டு மணி மணி நல்ல வாய சம்பாரிச்சத நார வாய திங்கிற கணக்கு போட தெரியாத என்னது இழுப்பா மணி மணி இப்படி ஏதா வர்ணிச்சாங்களாங்க? ஒரு வர்ணி வர்ணிக்கல வந்ததுல இருந்து மனைவி வந்தா பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல. ஆமா நான் கேக்குறேன் உங்க ரெண்டு உங்களுக்கு மனைவி வேணால உங்களுக்கு மனைவி வேணால மனைவி சரியில்லைன்னு சொல்றோம். சரியில்லைன்னு சொன்னா என்ன வேணான்னு சொன்னா சரி வேணா வேணால வேணா வாங்க என்னுடைய சொன்னைக்கு குடுக்குற எனக்கு 10000 சம்பளம் குடுக்குறீங்கல்ல. ஆமா இந்த சம்பளத்தை நீங்களே வச்சுக்கீங்க. என்னுடைய சொந்த செலவுல பாண்டிச்சேரிக்கு வாங்க உங்க ரெண்டு பேருக்கு நான் டைவர்ஸ் வாங்கி தரேன். என்னக்கா சரிதானக்கா? நல்ல கை தட்டி வைங்கக்கா கிளம்புங்க இருங்க பட்டிமன்ற முடிச்சிட்டு போ. டைவர்ஸ்னா விலக்கி விடுறது யாப்பா? டைவர்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பொண்ணும் பார்த்து வைக்கிறியா? அப்படின்னா நான் வர்றேன். இவ ஏன் கை தட்டுறா? அதுக்கு அவன் ஆர்வத்தில் இருக்கான். ஏங்க ஏங்க அந்த மாதிரி உங்களுக்கு தான் எல்லாமே முடிஞ்சிச்சுன்றீங்க. ஓ வேலைய பாருமா நான் சொன்னேன் உன்ட்ட சர்டிபிகேட் கொடுத்தனா வந்ததுல இந்த மனைவி சரியில்லைன்னு பேசுவீங்க இல்லங்க. பெண்கள் தான் வாழ்க்கைக்கு எல்லாமே கண்கள் தெரியுமா? அதனால தான் தூசி தூசி விழுந்து உறுத்துது. உறுத்தது வந்து ஊதி விடுறது ஒரு பொம்பளையால தான் இருக்கும். ஆம்பளையால ஊதுனா தூசு கூட போவாது. என்ன செல்வராஜன்னா நான் கேக்குற மனைவி சொல்லி மந்திரம் அவ அப்பா பாரு தலையான மந்திரம் அதனால சிக்கலே வருது. அவ பண்ற ஊரம் தந்திரம் இல்லைங்க. இந்த லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளைய பொம்பளையா? லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை. விமானத்தை கண்டுபிடிச்சது ஆம்பளைய பொம்பளையா? விமானத்தை கண்டுபிடிச்சது ஆம்பளை. ராக்கெட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளைய பொம்பளையா? ராக்கெட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை. இந்த ஆம்பளைய எல்லாம் கண்டுபிடிச்சது ஆம்பளைய பொம்பளையாங்க. இந்த ஆம்பளை எல்லாம் கை கட்டட்டுங்க பொம்பளை நம்பத நாங்க தான 10 மாசம் சுமந்து பெத்து இருக்கோம். லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை, மைக்க கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த ஆம்பளைய கண்டுபிடிச்சது பூரா பொம்பளை. ஆமாங்க அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை. பள்ளிக்கூடத்துக்கு ஒவ்வொரு குடும்பமும் ஒட்டாது உங்களுக்கு ஒட்டுறீங்க? ஒட்டும் ஒட்டும் எங்க அதிர்வா ஆண்களும் சொன்னா உதடு ஒட்டாதா? இப்ப நான் சொல்றேன் ஆண்கள் உதடு ஒட்டும் பாரு. ஆம்பளை சொல்லு ஒட்டுதா இல்லையா? ஏன் மாத்தி விடுறாடி? எங்கடா ஒட்டுது? அதெல்லாம் ஒட்டும். ஆம்பளை ஆம்பளை ஒட்டுதா இல்லையா? நல்ல ஆம்பட ஒட்டும். எங்க ஒட்டுது? பெண்கள் நாங்க வரணுங்க. நாங்க ஒட்டிக்கிட்டா தான் குடும்பம் விருத்தி ஆகும். ஆமா நாங்க அப்படி காலை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அந்த மண்ணுல கிடக்குறவன கூட மண்ணவனா ஆக்குறது மனைவி நாங்க நடுவோம். மண்ணவனா இருந்தாலும் மண்ணுக்குள்ள கொண்டு வரது நீங்க தான். அதான் வந்து குடிய நோண்டி அப்படியே அடிச்சு பண்ணிடுவோம் பாருங்க. இப்ப எல்லாம் சொல்லாதீங்க. நாங்க நீங்க சொந்த கால்ல நிக்கணும்னா நாங்க அப்படி பந்த கால் வச்சு இப்படி நடந்து வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் தெரியுங்களா? அப்படியா? அப்படியே எங்களைதான் வீட்டு குத்து வழக்கு
சொல்றாங்க தெரியுமா? நீ முதல்ல பல்ல விளக்கு குத்து விளக்கு இருக்கட்டும். எப்படி தெரியுமா குத்து விளக்குன்னு சொல்றாங்க? எப்படி? கம்மல நார்ந்தா அந்துக்கிட்டு விழுந்திருப்ப. உன் காதோரம் உரசி இருப்ப. ரைட். இந்த வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்ச எனக்கு வாழ்க்கையே கெத்து. வாழ்க்கையே கெத்து. मारी अजर கண்ணீர் வரும்போது ஒரு பெண் அணைச்சு பாருங்க காதல் வரும் நடுவுல அப்படிதாம்மா ரோட்ல அன்னைக்கு ஒரு பொம்பளையால அழுதுக்கிட்டு இருந்து அணைக்கிறேன் சண்டைக்கு வருது என்னது எனக்கு புரியல அன்னைக்கு எங்க வீடு பக்கத்துல ஒரு பொம்பளையால அழுதுக்கிட்டு நின்னு நீ சொன்னது நம்பி கண்ணீர் வரும்போது அணைக்கணும் சொன்னே போய் அணைக்கிறேன் சண்டைக்கு வருது யா யாரு சண்டை வருது அவ புரிஞ்சந்த எங்க நான் இந்த மாதிரி நடுவறாங்க நான் ரொம்ப திரு மனைவி தவறான
மனைவி இறந்து உடனே கல்யாணம் பண்ற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. 30 நாள் வரை 16 சாமி கும்பிட்டு தான் எதா இருந்தாலும் பண்ணுவோம். தெரிஞ்சுக்கிறதா இருக்கை நியாயத்தை பேசுவோம்யா, நியாயத்தை பேசாம எதுக்கும் கை தட்டாதவங்க பின்னாடி அந்த குரூப் கை தட்டுறாங்க. ஏமா ஒன்னு தெரிஞ்சுக்க, ஒன்னு தெரிஞ்சுக்க, இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பெரிய பதவியில் இருக்கிறது ஒருத்தர் ஒரு ஜனாதிபதி ஏதோ ஒரு பதவியில் இருக்காருன்னு வச்சுக்க, சரி, ஒருத்தர் இறந்துடுறாருன்னு வச்சுக்க, சரி, தமிழ்நாட்டுக்கு தலைவர் எங்கேருந்து தேர்ந்தெடுப்பாங்க? தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ திடீர்னு எங்கள் வீட்டில் ஒன்று யாரோ ஒரு வீட்டில் மனைவி இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, அதே தொகுதியில் அவங்க வீட்டில் குழந்தையால கல்யாணம் பண்ணுறது முறை. இப்போ எங்களுக்காகவா நாங்கள் அந்த கல்யாணத்தை பண்ணுறோம்? அப்புறம் யாருக்காக கல்யாணம்? எங்களுக்காக நாங்கள் கல்யாணம் பண்ணுறது இல்லைவா, இந்த நண்டு சின்ன மகனுக்கு இந்த பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். அப்புறம் இதுக்கு ஒரு பிள்ளை உறந்துருது, ஆண்டவன் கொடுக்கறது நாங்கள் நாங்கள் ஒன்றும் பண்ணுற மேலே இருக்கவன் கொடுக்கறதும்மா. ஏங்க இதுக்கு இப்படி ஒரு வரலாறாங்க இருக்குது? ஆமாம்மா, நாங்கள் எங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைம்மா, இந்த சின்ன பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்காக நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம், அப்புறம் அதுக்கு ஒரு பிள்ளை பிறந்துருது. ஆனால் இப்படி ஒரு அழுதுகிட்டே சொல்கிறது சோக காட்சி இன்னைக்கு தான். இப்படி சோகமாக அழுதாதம்மா அடுத்த பொண்ணு கொடுப்பாங்க. இல்லை நான் கொடுக்க மாட்டேன். வேணும் அழு திமுறா இருக்கான்னு நினைப்பாங்க. அழுதுகிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அவளை அழுக விடணும். நீங்கள் வந்ததுக்கு எல்லா ஆண்களுக்கும் டிப்ஸ் கொடுத்துட்டு போவாதீங்க? டிப்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், அவர்கிட்ட வாங்கிட்டு தான் போவேன். என்னன்னு அமரம் ரசிக்கிற முன்னாடி சொல்லி தரங்க. ஒரு நிமிஷம், காதல் பட்டிமன்றம் முடிஞ்சிச்சு, பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு, நடந்து கீழே போயிட்டே இருக்கிறோம், எல்லாரும் போறோம். ஒரு பெரிய புதக்குழி இருக்கு, புதக்குழி இருக்கு, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல அந்த புதக்குழி உள்ளார நீங்க மட்டும் தபக்கட்டின் விழுதுறீங்க. எல்லாரும் போறோம், ஆனா நான் மட்டும் விழுவுறேன் இந்த புதக்குழியில. நாங்க என்னங்க பாவம் பண்ணோம்? அதான் உங்களை கூட்டிட்டு நான் பண்ண பாவம் தான். அந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? காப்பாத்து செல்வராஜனே, காப்பாத்து அப்பா, மீன் தின்ன உமானத்தை காப்பாத்து அப்பா, ரவிக்குமார் காப்பாத்து அப்படின்னு, மைச்சட்டுக்காரனை காப்பாத்து அப்படி கத்துவேன். கிலோ கிலோ நான் கூப்பிட மாட்டேன். ஏங்க இது காப்பாத்துறோம்னு உள்ள கையை விட்டு இதுக்கும் தானே உள்ள விழுந்துருச்சுன்னா நான் உள்ள போய் அப்புறம் என் பொக்கலன்னு வச்சுட்டு கத்துவீங்க, கதறுவீங்க, கைய காலை போட்டு உதறுவீங்க. ஆனால் காதலில் விழுந்தவர் ஏனோ என்னை காப்பாற்றி, என்னை காப்பாற்று என்று ஒருபோதும் சொல்வதில்லை நடுவர்களே. ஏன் தெரியுமா? ஆமா, பெண்களின் கண்கள் ஒரு இன்ப புதைக்குழி, அதனாலதான் ரொம்பவே புதஞ்சு வெளியில வர முடியாம தர்றேன். அதில் விழுந்தவர் ஏனோ என்னை காப்பாற்றி, என்னை காப்பாற்று என்று ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. இப்படி லைட்டா அப்படி பார்த்தாலே போதும். அது உண்மைமா? காட்டியே ரொம்ப பாட்டி வதக்கிறா, வண்ண பில்லாட்டம் வந்து எட்டி பாக்குறா, வளைச்சி போட்டிண்டா ஒரு சோக்கு பிகரடா. அரியா வயசுல அளவா சைஸ்ல அண்ணன் நடந்து வர்றான் கடலு மண்ணுல, நாலு முல ரோட்டுல நட ரொம்ப தினசுல சத்த போட்டு சிக்னல் தரான் வெள்ளி கொலுசுல, லைட்டு கவச வெளிச்சத்த போல் காட்டு ராலி காலம், மனசு தோட்டு புள்ளி வச்சு போடு ராலி கோலம், லைட்டு கவச பாட்டி வதக்கிறான்.